ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான டேஸ்டில் பீட்ரூட் கறி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பீட்ரூட் பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு பிசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் மூணு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ ரெண்டு தக்காளியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசியாக வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டையும் தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இது கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பீஸ் தேங்காய் இது ஒரு கால் கப் இருக்கும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கி சேர்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ கருவேப்பிலை மல்லி தூவி இறக்கிடலாம் சூப்பரான அட்டகாசமான பீட்ரூட் கறி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் கூட ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பிரியாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்